பண்ணாரு ஜெகம். ஏன்னா வித்யாத் பிராமணன்னா எல்லாருமே பிராமணா தான், வைதிகா வேற கிரகஸ்தா வேறங்கிறது கிடையாது. எப்போ சௌரஸ்மார்த்த மிகுந்த நித்தகர்மானுட்டான யோகிதா சித்தர்த்தம் பிரம்மரேஜாக அபிவிருத்தர்த்தம் யஜ்யோபவீர தாரணம் கரிசேன்னு பூனல் போட்டுக்கிறோம். அப்பவே இன்னைக்கு சௌதம் பண்றதாக சங்கல்பம் பண்ணிக்கிறேன். ஆனா மிச்ச உத்தரம் பண்ண முடியாது, கலியில பண்ண முடியாது, அப்பவும் பண்ண முடியாது, உபவும் பண்ண முடியாது. இந்த அக்னிஹோத்திரம் இந்த ஆராதனம் பகவான ஆராதனம் பண்றதுனால எல்லா விதமான சௌக்கியமும் கிடைக்கிறது. நம்ம அதுக்கு மேல ஒன்றும் அவாகிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது, இதை கொடு அதை கொடுன்னு கேட்க முடியாது. ஏதோ அவாவா கொடுத்த பிரியமா இருந்து கொடுத்தா வாங்கிக்கிறது, இல்லாட்டா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் பூமிக்குமே ஒன்றும் கிடையாது. இது அனந்தராம தீட்சை வீடு, இது இங்கதான் பாடசாலை நடந்தது. 8 வயசுல இந்த ஊருக்கு வந்தேன். கடைசியில அங்க பாடசாலை வீடு கட்டி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அங்க போனா திரும்பி இந்த வீட்டை உக்க போறோம்னோடனையும் நானே வாங்கினேன். இதை வாங்கிட்டு இங்க 5-6 பேரை குருஹோத்திரம் பண்ணியிருக்கான். அனந்தராம தீட்சை ஆதாரம் பண்ணிட்டு இங்கதான் குருஹோத்திரம் பண்ணியிருக்கார். புதுக்கோட்டை தீட்சை அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கார். செங்கல்பட்டு கிருஷ்ணமூர்த்தி தீட்சை பண்ணியிருக்கார். அப்புறம் புள்ள சுப்பிரமணிய தீட்சை பண்ணியிருக்கார். இப்போ 5வதா நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரே இடம் இந்த இடத்துலயே பெரியவா பண்ண இடத்துலயே பண்ணணும்னு சொல்லிவிட்டோம். எல்லாம் பெரியவாரோட கிருபை தான். இதுக்குமே அபிப்பிராயமே இந்த காலத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா மூடின கையை தான் எல்லாரும் பார்ப்போம், திறந்த கையை ஒருத்தரும் பார்க்க மாட்டோம். கேட்டா என்னடா அது கேட்கறாளேன்னு நினைச்சுப்பா. ஏதோ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவான்னா நெல் அரிச்சா தவிட கொண்டு வந்து போடுவான். சரி மாடு கறந்ததுனால தயிரை ஒரு லிட்டர் தயிரோ பாலோ இந்த அங்க வச்சு சம்சாரிட்டு இந்த காலத்துல அதெல்லாம் நினைக்க மாட்டான். ஏன்னா கிரகஸ்தாலம் ஒன்னாதான் இருக்கு, வெயில் காலம் ஒன்னாதான் இருக்கு. ஏதோ பகவான் எங்களை சௌக்கியமா வச்சுருந்தா பொறுத்தாருக்கிட்ட போய் ஒன்னும் கேட்க முடியுமா பண்ணல. அதான் காரணம்.